வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ரெய்னி டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. கூடவே ஒரு எக் ரோஸ்ட்டும் ஒரு ஃபேஸ் மசாஜ் க்ரீமும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆட்டி பின்னிடுவேன் நான். ஐயா மழை பார்த்தீங்கன்னா விடிய விடிய பெஞ்சிட்டே இருந்துச்சு. காலையில் நிற்கவே இல்லை, நைட்டு ஃபுல்லாக பெஞ்சிருக்கு. சோன் வந்து எப்படா மழையில் இறங்கி போகலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. நான் வெரைட்டி வெட்டி விட்டுட்டே இருந்தேன். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் என்கிட்ட ஏதோ கேட்டாங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிற கேப்பில் வெளியிறங்கி ஓடிச்சு. மழை வந்து நிற்காமல் பெஞ்சதுனால குளிர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ டீ குடிக்க போகிறேன். இப்படி எப்போவாவது எனக்கு டீ குடிக்கணும்னு தோணுனா மட்டும்தான் நான் வந்து இப்போவெல்லாம் டீ குடிக்கிறேன். மற்றபடி டீ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் பால் வந்து டெய்லியுமே நான் வந்து எடுத்து வைப்பேன். எதுக்குன்னா நான் வந்து ஒரு ஃபேஸ் மசாஜ் க்ரீம் வந்து டெய்லி போட்டுட்ருக்கேன். ஃபேஸில் மார்னிங் போடுவேன், அதுக்காக தான். அதை நான் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். மழையை பாருங்கள், நிற்கவே இல்லை. கண்டினியூஸாக பெஞ்சிட்டு இருக்கு, ஒரு செகண்டை கூட நிற்கல, அப்படி பெஞ்சிக்கிட்டே இருக்குது. சோன் வந்து இதோட நாலாவது வாட்டி மழையில் இறங்கி போகுது. நல்லா நனைஞ்சாச்சு. இன்றைக்கி எப்படி காய போகுதுன்னே தெரியல. வெயிலும் இல்லை, இதுக்கு மேலே விட்டால் சரியாகாது. அதனால் படித்து நான் கெட்டி போட்டுட்டேன். இப்போ நம்மளோட டீயும் ரெடி ஆகிடுச்சு. வெளியே போய் மழையை பார்த்துட்டே நம்ம வந்து டீ குடிக்கலாம். இன்றைக்கி மார்னிங் தோசை தான். இந்த தோசைக்கு நான் வந்து சைட் டிஷ்ஷு எக் ரோஸ்ட் பண்ண போகிறேன். அந்த ரெசிபியும் நான் வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. முதல்ல வந்து கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும்லாம் வதக்க வேண்டாம். லைட்டாக கண்ணாடி பதம் வர்றது வரைக்கும் வதக்கினா போதும். வதக்குனதுக்கப்புறம் அது வந்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்படி தனியாக அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதே எண்ணெயில் நம்ம வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் சாதா ஜீரகம், அதை சோம்பு போட்டுக்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதை 2 செகண்ட் வதக்கிட்டு 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது லைட்டாக வதங்கினதும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் நல்லா ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும்னா நிறைய பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை கூட போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ரா ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதும் தேவைக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து நீங்கள் வந்து பார்த்து பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இது கிரேவி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக தான் இருக்கணும். அதனால் தேவைக்கு தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தேவைக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் போட்டு இதை வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாம்.
இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், நல்ல ஒரு ரெட் கலரில் வந்தாச்சு நம்மளோட கிரேவி, நல்லா திக்காக இருக்குது. இந்த டைமு நம்ம வந்து ஃபஸ்ட்டில் வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முட்டையை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முழுசாக வேணும்னா முழுசாகவும் போட்டுக்கலாம், லைட்டாக வந்து கீறி கீறி விட்டுக்கோங்க முழுசாக போட்டிங்கன்னா. இப்போ வந்து இந்த மசாலாவெல்லாம் இந்த முட்டைக்கு மேலே வந்து இப்படி எடுத்து வச்சுக்கோங்க, கிளறி விடாதீங்க. ஃபுல்லாக எல்லா எக்கு மேலேயும் கிரேவியை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த எக் ரோஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து தோசை கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், சோறு கூடையும் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி மசாலாவை ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் போட்டு வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கிரேவி, பார்க்கவே அப்படி இருக்குது. அந்த எக்கிலெல்லாம் மசாலாலாம் சூப்பராக பிடிச்சிருந்துச்சு, எக்கு கலரே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி இலையை வந்து தூவி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம வந்து அப்படியே வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா மழை போகிறதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க, மழை நின்ன மாதிரியே தெரியல. ஒரு 9:30 அந்த டைமில் தான் வந்து மழை வந்து லைட்டாக ஸ்டாப் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் கிளம்புனாங்க. இப்போ நம்ம வந்து ஃபேஸ் மசாஜ் க்ரீம் வந்து ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் பால் எடுத்துக்கோங்க, பச்சை பால், காய்ச்சின பால் இல்லை. இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பூலாங்கிழங்கு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து வாங்க கிடைக்கும், இது வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி தான் எனக்கு இந்த பூலாங்கிழங்கு பொடி பற்றி தெரியும். இது ஃபேஸுக்கு வந்து நல்ல பிரைட்னஸ் கொடுக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூணையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ஹேரை வந்து கட்டிக்கோங்க. நான் வந்து மழையில் நனைய வேண்டியிருந்துச்சு, வெளியே போய் வந்து பைப் ஆஃப் பண்ணேன், அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக நனைஞ்சிட்டு அதனால தான் முடியை வந்து விரித்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணும்போது ஹேரை வந்து கட்டிக்கோங்க. இதை போட்டு நல்லா வந்து நம்ம ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது, நம்ம வந்து நல்லா மசாஜ் பண்ணி விடணும் ஃபேஸை. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இது அப்படியே ஃபேஸில் விட்டுருங்க. 10 மினிட்ஸுக்கு அப்புறம் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபேஸுக்கு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும், ஃபுல் டே வந்து ஃபேஸ் வந்து பிரைட்டாகவே இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து லஞ்ச் ரெடியாக இருக்குது, அடுப்பில் வந்து சாப்பாடு தான் வச்சுருக்கேன், பானையில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து பானையில் வச்சால் தான் சோறு வந்து இந்த மாதிரி ஒத்தையாக இருக்கும், குக்கரில் வச்சால் வந்து டெக்ஸ்சரே நல்லா இல்லை, டேஸ்ட்டும் நல்லா இல்லை. சைட் டிஷ் வந்து சாம்பாரும் பப்படம் தான். இது என்ன சாம்பார்னா வெண்டைக்காய் சாம்பார். இந்த வெண்டைக்காய் சாம்பார் ரெசிபியை வந்து ஆடி அமாவாசை வ்ளாகில் நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ரொம்ப சிம்பிள், நார்மலாக சாம்பார் வைக்கிற மாதிரி தான், ஆனால் வெண்டைக்காவை வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கணும், வதக்கி நம்ம வந்து ஆட் பண்ணணும். அது மட்டும்தான், வேறு காய்கறிலாம் இதுக்கு தேவையில்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி நம்மளோட லஞ்சு. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.